ஹலோ டோலிஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டி ஏரியாவில் இருக்க ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்னா எசென்ஸ் தோசை ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அம்மாப்பேட்டி ஏரியானாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எசென்ஸ் தோசை வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து நான்வெஜ் எசென்ஸ் தோசை, வெஜ் எசென்ஸ் தோசை எல்லாமே இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்ன ஒரு ஹோட்டல் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து கடை இல்லை, அதனால் இந்த கடைக்கு வந்துட்டோம். இதுவும் சூப்பராக இருந்ததுங்க. நல்லா எசென்ஸ் எல்லாம் போட்டு மூணு குழம்பு வச்சு அப்புறம் ஒரு சட்னி வச்சு வேறு லெவலாக தந்துருந்தாங்க. அப்புறம் ஒரு இது வாங்கணும், பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கனும் சூப்பராக இருந்ததுங்க, நல்லா பெப்பர் அதிகமாக செம்மையாக இருந்தது. அப்புறம் லைட்டாக எசென்ஸ் தோசையோடு வச்சு சாப்பிட்டோம், அது வேறு லெவலாக இருந்ததுங்க. இங்கே போனீங்கன்னா எசென்ஸ் தோசை பெப்பர் சிக்கன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருந்தது. என்னென்ன ஹோட்டல் போகாததுக்கு இந்த ஹோட்டல் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. நல்லா பெப்பரோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்ததுங்க. டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போனீங்கன்னா அந்த சரி போனீங்கன்னா இந்த ஹோட்டல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன வாங்கினு பார்த்தீங்கன்னா போட்டி வாங்கினோம். போட்டி எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது, எனக்கு அவ்வளோவா போட்டி பிடிக்காது. ஆனால் இது சிக்கன் கொத்து புரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்தது. அப்புறம் சிக்கன் கொத்து வாங்கியிருந்தோம், சிக்கன் கொத்து வேறு லெவலுங்க. எசென்ஸ் தோசை, சிக்கன் கொத்து இது எல்லாமே செமையாக இருந்தது. ஒரு சின்ன ஹோட்டல் தான், ஆனால் அதில் இவ்வளோ டேஸ்ட்டாக தந்திருந்தாங்கன்னு எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் விசிட் பிளேஸ் இது. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். அப்புறம் நேராக ஜெயந்தி கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு போயிட்டோம். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் ரோஸ் மில்க் இருக்கும், ரோஸ் மில்க் வேறு லெவலுங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சேலம் ஃபுட் அட்வென்ச்சராக ஃபாலோ பண்ணுங்கள்.